ஹை கைஸ், வெல்கம் பேக் விஎம் மெக்கானிக் பாய்ஸ். எங்க பார்க்க போது என்ன பார்த்தீங்கன்னா, ஏசி ரிமோட் வந்து எப்படி செக் பண்ணுறத பார்த்து பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாத போகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ முன்னாடி தேவையான டூல்ஸ் பற்றி பார்த்துலாம் பாருங்கள். டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேமரா மொபைல் ஃபோன். அப்படி கேமரா மொபைல் ஃபோன் இல்லாத பட்சத்துக்கு வேணால் கேமரா யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிமோட் செக் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி செக் பண்ணி பாருங்கள். பேட்டரி நல்லா இருக்கா ஃபஸ்ட்டு பார்க்கணும் பாருங்கள். இப்போ இந்த ரிமோட்டில் வந்து பாருங்கள், துரு பிடிச்சிருக்கு பேட்டரி. ரிமோட்டில் பேட்டரி வைக்கிற பின் வந்து துரு பிடிச்சிருக்கு பாருங்கள். பேட்டரி செல்லில் ரொம்ப துரு பிடிச்சிருக்கு பாருங்கள். பின் துரு பிடிச்சிருக்கு. ரிமோட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, ரிமோட் செக் பண்ணோம். இப்போ வந்து ரிமோட் வந்து நல்லா இருக்கு, ரிமோட் செக் பண்ணுற பாருங்கள். பேட்டரி கட்டி பார்க்க போகிறோம் பாருங்கள். பேட்டரி கேட்டுறப்ப பேட்டரி எல்லாம் நல்லாயிருக்கு, பின் நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பின் நல்லா இருக்கணும். இப்போ ரிமோட் செக் பண்ணுற பாருங்கள். ரிமோட் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அப்படியே ரிமோட் ஆன் பண்ணி பாருங்கள். ரிமோட் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ரிமோட் ஒர்க்காக அதிலையும் பாருங்கள். அப்படி ஒர்க் ஆகலைன்னா அடுத்து தான் இன்னொரு வீடியோ போகிறோம் பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட் நான் முன்னாடி ஒரு கேமரா மொபைல் ஃபோன் டூல்ஸ் பற்றி சொல்லியிருந்தால அது இதாக யூஸ் பண்ணும்போது பாருங்கள். இப்போ நம்ம தேவையான என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோன் அதில் வந்து கேமரா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேமரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த ரிமோட் வந்து செக் பண்ணணுமோ அந்த ரிமோட் எடுத்துங்க. இப்போ நான் வந்து ரிமோட் எடுத்துக்கணும் பாருங்கள். சென்சர் வந்து கேமரா தர மாதிரி வச்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட் எரியும். ஒரு ஒரு வாட்டி ஆயிடுறப்ப ஒரு லைட் எரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட்டில் வந்து எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் லைட் எரியும். அப்படி ஏதாச்சும் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைட் எரியலைன்னா அந்த பட்டன் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. அது மட்டும் செக் பண்ணிங்க. ஓகேங்க. இப்படி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப லைட் எரியுதுன்னா உங்கள் ரிமோட் நல்லா இருக்கு. அப்போனா லைட் எரியலைனா ரிமோட் ப்ராப்ளமாக இருக்குது பாருங்கள். அப்போ அதே ரிமோட் தான் யூஸ் பண்ண பார்த்து பாருங்கள். ஏசி ஆன் பண்ணுற பாருங்கள். டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஓகே, திரும்பி உங்களுக்கு முன்னாடி கேமரா லேஸ் காட்டுற பாருங்கள். ரிமோட் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் பாருங்கள். லைட் எடுத்து பாருங்கள். எல்இடி டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும். ஓகே, ரிமோட்டில் பண்ண டெம்பரேச்சர், ஏசியில் பண்ண டெம்பரேச்சர். ஓகே, ஒரு சேம் டெம்பரேச்சர். ரிமோட் செக் பண்ணுறது வந்து ஏசி ரிமோட் மட்டும் கிடையாது, எல்லா ரிமோட் செக் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கறது வந்து டிவி ரிமோட் செக் பண்ணுற பாருங்கள். ஏசி ரிமோட் செக் பண்ணோம், அதே மாதிரி தான் டிவி ரிமோட் செக் பண்ணுறது பாருங்கள். ரிமோட்டில் வந்து எப்படி செக் பண்ணணுமோ அதே மாதிரி தான் செக் பண்ணணும் பாருங்கள். ஓகே, இப்போ டிவியில் செக் பண்ணுற பாருங்கள். இப்போ வந்து டிவியில் வந்து வால்யூம் வைக்கிற பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.